வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துகளை வழங்குவதற்கு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மருத்துவ குழுக்களை தமிழக அரசினுடைய பொது சுகாதாரத்துறை அமைத்து தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துகளை வழங்கக்கூடிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் அத்தியாவசிய மருந்துகள், குறிப்பாக இதய நோய் பாதிப்பு, சர்க்கரை நோய் பாதிப்பு, காய்ச்சல் உள்ளிட்ட மருந்துகள் என்பது தற்போது வழங்குவதற்கான மருத்துவ குழுக்களை பொது சுகாதாரத்துறை அமைத்திருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியையும் பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக பல்வேறு இடங்களில் இன்னும் மின் சேவை சீராகாத நிலையில் மக்களின் பாதுகாப்பு காரணமாகவே மின் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கொளத்தூர், திருவிக்க நகர், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்புகளை ஆய்வு மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் இட்டிருக்கக்கூடிய பதிவில் தற்போது மின் இணைப்புகள் வழங்கும் பணிகள் மிகுந்த கவனத்தோடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அமைச்சர்கள், அதிகாரிகள் முதல் கடைநிலை பணியாளர்கள் வரை மக்களை பாதுகாக்க களத்தில் ஓய்வின்றி உழைத்து வருகிறார்கள், விரைவில் இந்த நிலைமை சீரடையும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்க பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள், குறிப்பாக வெள்ள நீர் தேங்கியிருக்கும் நிலையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் தான் இன்னும் சில இடங்களில் மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும், மின் இணைப்புகள் வழங்கும் பணிகள் மிகுந்த கவனத்தோடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள், அதிகாரிகள், கடைநிலை பணியாளர்கள் வரை அனைவரும் களத்தில் ஓய்வின்றி உழைத்து வரக்கூடிய நிலையில் விரைவில் நிலைமை சீரடையும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறாா்.